ஆறு படையப்பனுக்கு அரோகரா, என் அன்பு செல்வமே, உன் வேண்டுதல்கள் எல்லாம் நான் செவிசாய்க்கவில்லை என்று என் மீது கோபமாக இருக்கும் உன்னோடு சற்று பேசவே நான் வந்துள்ளேன். உன் மனதில் எழும் அத்தனை சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் கோபங்களுக்கும் இப்பொழுது நான் விடை தரப்போகின்றேன். சற்று பொறுமையாகவும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்பாயா? என்னிடம் வேண்டுதல்களை வைத்துவிட்டு பொறுமையாக காத்திருக்கின்றாய். வேண்டுதல்கள் நிறைவேற விரதங்களை கடைபிடிக்கிறாய். யார் என்ன பரிகாரம் சொன்னாலும் அதை தவறாமல் செய்தும் விடுகிறாய். உன் முயற்சி அனைத்தையும் செயல்படுத்திவிட்டாய். ஆனாலும் உன் வேண்டுதல்கள் நிறைவேறுவதாய் இல்லை. என்ன செய்தாலும் என் வேண்டுதல்களுக்கு செவிசாய்க்க மாட்டாயா அப்பா என்று என் பிள்ளை என் மீது கோபமாக இருக்கிறாய். என் கண்மணியே, இதனால் ஒரு தவறும் இல்லை. பிள்ளை என்றால் தனது தாய் தந்தையிடம் இப்படித்தானே நடந்து கொள்ளும்? தன் தாயிடம்தானே உரிமையாக கேட்க முடியும்? தன் தாயிடம்தானே கோபமாக சண்டையிட முடியும்? ஆனாலும் மனம் விரும்பி அழும்பொழுதும் தன் தாய் மடியைத்தானே தேடிச் செல்லும். அப்படித்தான் இத்தனை கோபங்கள் இருந்தாலும் ஏதேனும் நடந்துவிட்டால் முருகனே என்று ஓடி வந்து விடுகிறாய். நீ கோபப்படும்பொழுது என் பிள்ளை என் மேல் வைத்திருக்கும் உரிமையை நினைத்து பெருமை கொள்கின்றேன். கண்ணீரோடு என் முன் நீ நிற்கும் பொழுது நான் உன்னை அரவணைத்து கொள்கின்றேன். அதே போலத்தான் உன் வேண்டுதல்களை தினம் தினம் என்னிடம் சொல்லும் பொழுது என் செவிகள் நிறைக்க நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் எதுவும் செய்யவில்லையே அப்பா என்று நீ கேட்பது எனக்கு கேட்கிறது. உன் கண்களை பொறுத்தவரையில் நான் ஒன்றும் செய்யாதது போலத்தான் இருக்கும். ஏனெனில் மனிதர்களின் புறக்கண்களுக்கு தெய்வங்களின் நடவடிக்கைகள் என்றுமே புரியாது. நீ எஞ்சி என் முன் வந்து உன் வேண்டுதல்களை மனமுறங்கி சொல்லி அழுதாயோ, அஞ்சே உனது வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கான வழிமுறைகளும் நான் வகுத்து விட்டேன். அதற்கான செயல்களையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். சர்வ நிச்சயமாய் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் பலித்தே தீரும். என்னை நம்பு. நான் உன்னை என்றும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விட மாட்டேன். நீ ஒரு பிரச்சனை என்று அப்பா என்று அழைத்தாலே நான் ஓடோடி வந்து உன் அருகில் நின்று விடுவேன். நல்லதே நடத்தி வைப்பேன். ஆறு படையப்பனுக்கு அரோகரா அரோகரா அரஹரோகரா.